அம்பி, படிக்கிற பிள்ளைக சின்ன வயசுல சிகரெட்டு குடிக்கிறது தப்புப்பா. சுப்பிரமணி, எங்க அப்பா யார் தெரியுமா? இந்த ஊர் பிரசிடண்ட். ஒழுங்கா அவ வேலைய பத்து போயிரு, இல்ல வேலையை விட்டு தூக்கிடுவேன். அடி போடி, புள்ள கட்டி குடிச்சு வரா போய்கிட்டு இருக்கான். வீட்டுக்காரங்காத பிள்ளைய ஊராவது அடிச்சு அடக்கட்டுமே. ஓ நல்லா போடியா, என்ன எழுதிட்டீங்களா? சாரி. படிப்பு சொல்லி கொடுக்கிற லட்சணமா? எத்தனை நாளா அந்த கூத்து நடக்குது? சரியா, அம்பட்டு பேரும் வீட்டுக்கு போயாச்சு இல்ல? உங்களுக்கு மாத்திரம் என்னடி தனியா படிப்பு? இது டியூஷன். எல்லா ஆம்பளைகளையும் வீட்டுக்கு அமிச்சுட்டு இதுக்கு மாத்திரம் தனியா சொல்லி கொடுக்கறதுக்கு பேர் தான் டியூஷனா? மங்க, இது பள்ளிக்கூடம், அனாவசியமா கத்த கூடாது. சார், நாங்க வீட்டுக்கு போட்டுமா சார்? என்னடி அம்மா, இங்கே இருந்து முத ராத்திரியை முடிச்சுக்கிட்டு பிள்ளைய பெற்று கக்கத்தை எடுத்துக்கிட்டு போகடி. எடுத்து போடி, சத்த அடிச்சுக்கலாம். ஏய் நீ மரியாதை, வெளியே போ. சாவி வாங்காம போற? முகமாடி இருக்கு. ஆத்தா கிட்ட போய் சொல்லக்கூடாதா மகனி? அதான் ஆத்தான்னு சொல்லிட்டேல, அப்புறம் என்ன முறப்பு? முகரக்கிட்ட பார்த்தாலே தெரியுது என்னமோ விவகாரம் இருக்குன்னு. என்னன்னு சொல்லு. நான் மங்காவை தவிர வேற யாராவது மனசுலயாவது நினைச்சிருப்பேன். அனாவசியமா என்னன்னு சந்தேகம் போட்டு என் மூஞ்சிலே முடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். நீ சாமி போடு. ஏய் வாய மூடு, நீ போய. அது இப்படிதான் குழம்பிக்கிட்டே இருக்கும். இனிமே அதை சொல்லவே கூடாது. மனசுக்குள்ளேயே வளர்ந்த சந்தம் மண்ணுக்குள்ள போய்க்கே முடியல. உட்காரு. என்னடி சொல்றவ? மருதாணி வைக்கிறேன், நீயும் வச்சுக்க. பாக்கு வச்சு அரைச்சிருக்கே, நல்லா பிடிக்கும். ஏண்டி நீ சண்டை பிடிச்சிட்டு வந்துட்டேன்னு அந்த மனுஷன் கொக்குனோ அந்த கோழி கணக்கா குணைஞ்சு போய் கிடக்காரு. நீ என்னடானா அந்த மனுஷனை பத்தி கவலைப்படாம மருதாணி வச்சிட்டு இருக்க? ஏண்டி நான் கேடைச்சிருக்கியா? எம்புட்டு கஷ்டப்பட்டு நான் என் கண்ணாடி மச்சான பிடிச்சிருக்கே, அந்த ஆள் மேல எனக்கு கோபம் வருமா? நான் நிஜமாவே சண்டை போட்டேன்னு நினைச்சியா? இங்க வா, உனக்கு ரகசியம் சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்னாலேயே கடிவாளம் போட்டு வச்சா தேண்டி ஆம்பளைங்க காலம் பூரா கைக்குள்ளே இருப்பாங்க. அரசு வேகரத்திலே பக்குவத்துல இறக்கணும் தேண்டி சோறு கிடைக்கும். அப்புறம் இறக்கி கிளம்பி விட்டுட்டா குழந்தை தந்தையா போயிடும். இதுவும் பொம்பளைங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் தேண்டி. எனக்கு ஒண்ணு புரியலப்பா. முதல்ல என் கூடதான் எல்லாம் புரியும். எவ்வளவு எடுக்கா இங்க கூட்டிட்டு வந்த? நான் அப்பவே சொல்லல, நீ நால காய போட்டுட்டே புத்தி வரும். ஏய் இவ கூட பேச மாட்டியா? நீ பேச மாட்டியாடி? உங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படி பேச வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வா வா.
தண்ணி கொடை எடுத்து தங்கமி நடந்து வந்தாரு. குடும்ப பொண்ணுங்களை சைட் அடிக்கிறது தப்பு. சுப்பிரமணி வேலையை பார்த்துட்டு போ, வேணா அடி வாங்காத. ஒரு வேலையை செய்யா இப்படி ஊக்காளி மாறுபாடு கூட சுத்தமா. நான் எதுக்கு வேலையை செய்யணும்? அதுக்குத்தான் எங்க அப்பா உன்னையே கட்டிட்டு வந்திருக்காரு. நீ வேலையை செய்ய இப்படியே பேசிக்கிட்டு திரு. நாளைக்கு ஒருத்த வீட்டுக்கு வாங்கப்பட்டு போவல, அப்ப உன் புருஷன் காலை ஒடுப்பேன். எங்க அப்பா உன் கால ஒடிச்சாரா? இல்ல, எங்க அப்பாவும் உன் கைக்குள்ள போட்டு. அதே மாதிரி என் புருஷனை என் கைக்குள்ள போட்டு எனக்கு தெரியும். நீ வேலையை பாரு. ஏன் வேலையை பார். வேணும்டி, இதுவும் வேணும், எனக்கு இன்னும் வேணும். உன்னை பெற்றதுக்கு பேச மாட்டேன். மருமக சவனாண்டிய பார்த்தேன், கருதருக்கு முடிஞ்ச உடனே நம்ம மங்கா கல்யாணத்தை வச்சுக்கலாம். அதனால நாளைக்கு பரிசம் போட வர சொல்லியிருக்கேன். படபடன்னு பேசுவாள் தவிர அவளுக்கு வெள்ளங்கியான மனசியா? அவள் உன்ன உசிரியே வச்சிருக்கா? நான் கூட அவன் மேல உசிரியே வச்சிருக்கேன். ஆனா அவ மாமா சிவனண்டுக்குதான் அவளை கட்டி கொடுக்க போறாங்க. கசுரி, உன்னை விட்டா எனக்கு வேற யாருமே கிடையாது. இதுக்கு நீதான் ஒரு வழி சொல்லணும். யார் யாரும் எதுக்காக பறிப்பிடுத்தாங்களோ அவங்க அவங்க அதுக்காகத்தானே போகணும். கசுரி, மாமன் சிவனாண்டிக்கு உனக்கும் தான் கல்யாணம். அந்த வாத்தி பேர நினைச்சுக்கிட்டு அது ஏறாவரம் பண்ணிக்கிட்டு இருந்த என் மானமே போயிடும். நாய இவ்வளவு வீட்டுக்குள்ள போட்டு பூட்டி வைடி. நாய, இனிமே இந்த பக்கம் வந்த உன் காலை துண்ட வெட்டி போடுவாமா.